இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இன்று காலை வரை கொரோனா பாதிப்பிற்கு உள்ளாகி குணமடைந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி இருநூற்று எட்டு பேர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாதிப்பை பொறுத்தவரை இருபத்தி ஒராயிரத்தி தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி நானூற்று ஒன்பது பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்கு நாட்களில் எழுபத்தி எட்டு மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என அவர் கூறினார் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து அந்நகரில் கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது குஜராத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி நானூற்று ஏழு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் இந்த மாநிலத்தில் தொன்னூற்று நான்கு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தில்லி மாநில புற்றுநோய் கழகத்தில் பணியாற்றி வந்த பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தில்லி காசியாபாத் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் இன்று புதிதாக நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதுவரை நானூற்றி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் ஆறு கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்று எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் லக்னோ நகரில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று மட்டும் எண்ணூற்று தொன்னூறு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இருபத்தி நான்கு பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அம்மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறுவோர்கள் கைது செய்து காவலில் வைக்க முப்பத்தி நான்கு தற்காலிக சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன தெலுங்கானாவில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு இருபத்தி ஆக அதிகரித்துள்ளது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் புதிதாக ஐம்பத்தி ஆறு பேருக்கு நேற்று கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்ணூற்று பதிமூன்று ஆக அதிகரித்துள்ளது இந்த மாநிலத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை நானூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அங்கு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஏழு பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் நானூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் மூன்று பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் அங்கு நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிப்படைந்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட்டு டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்